இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாரேயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை சார்ந்து இருக்கும் பொழுது நான் சொல்லுகிறதை செய்கின்ற தேவனாய் இருக்கின்றேன். எனக்கு பிரியமானவர்களே, வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே ஏசா என்கின்ற ஒரு ராஜா வாழ்ந்து வந்தார். அந்த ராஜா கடவுளை சார்ந்து வாழ்ந்த ஒரு ராஜா. எல்லாவற்றிற்கும் கடவுளிடத்திலே ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அவர் காட்டுகிற வழியிலே நடந்து அவர் தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து வந்தார். 2 நாளாகமம் 16:8 மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகாசேனையாயிருந்தார்கள் அல்லவா, நீர் கர்த்தரை சார்ந்து கொண்டபோதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. கர்த்தரை சார்ந்து கொண்ட பொழுது அந்த எதிரிகளை கடவுள் அந்த ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆனால் அந்த ராஜ்யம் ஸ்தரப்படுத்தப்பட்டு விரிவாக்கம் அடைந்த பிறகு அந்த ராஜா கடவுளை சார்ந்து வாழாமல் தன்னுடைய நண்பர்கள், தன்னை சூழ்ந்திருக்கின்றவர்கள், அங்கே சீரிய ராஜாவாகிய பெனாத்தியா என்கின்றவர்கள், இப்படிப்பட்டவர்களை சார்ந்து வாழும்பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழக்க ஆரம்பிக்கின்றார். சுகமீனப்படுகிறார், சுகம் கிடைக்கவில்லை, எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் மரணத்தை தழுவிக்கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையும் கூட ஆரம்பத்திலே கடவுளை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாம் என்று சொல்லி கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பிறகு கடவுளை மறந்து சூழ்நிலைகள், அங்கே சுற்றி இருக்கிறவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு வாழ ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகின்றவர்களாய், நம்முடைய நம்பிக்கை கடவுள் மீதை காட்டிலும் இவர்கள் மீதும் என்னுடைய சாமர்த்தியமும் என்னுடைய கைபலனும் என்று சொல்லி அந்த மனநிலைக்குள்ளாக நாம் சென்று விடுகிறவர்களாய் காணப்படுகின்றோம். பிரியமானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, ஒரு வாலிபன் அப்படியாகத்தான் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தான். அவன் பிஸ்னஸ் செஞ்சுட்டு கொண்டிருந்தான். அதுக்கப்புறம் வேலையில் நல்ல பொசிஷனில் இருந்து பிஸ்னஸ் ஆரம்பித்தான். பிஸ்னஸில் நல்ல பொசிஷனுக்கு போய் எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பொசிஷனில் இருந்தான். ஆனால் கடவுளை சார்ந்து கொள்ளாமல் தன்னுடைய கைபலன், தன்னுடைய சாமர்த்தியம்தான் இதை சம்பாதித்தது என்று சொல்லி அவன் வாழ ஆரம்பித்தான். மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மது போதைக்கு அடிமையானான். அவனுடைய வாழ்க்கை எல்லா சிற்றின்பங்களுக்கு அடிமையான ஒரு வாழ்க்கையாக காணப்பட்டது. ஆசீர்வாதங்களை இழக்க ஆரம்பிக்கின்றான் பிரியமானவர்களே. ஆனால் எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்த பிறகு அவன் தனியாக நடு ரோட்டிலே விடப்படுகின்ற ஒரு காட்சி. அவன் சொத்து இழந்தான், பதவி இழந்தான், வியாபாரத்தை இழந்தான், அவன் நண்பர்களை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்து விட்டான். வீட்டிலெல்லாம் பயந்துட்டாங்க, இவன் திரும்ப மது போதைக்குள்ளாக கடந்து இன்னும் ஆழமாக போயிடுவானோ என்று சொல்லி. ஆனால் இந்த காலகட்டத்திலே பிரியமானவர்களே, அவன் ஆண்டவரை இறுக பிடித்து கொண்டான். அவன் எப்படி வழி தவறி போய்விடுவானோ என்று சொல்லி அவனை பார்ப்பதற்காக போதகர் வருகிறார். வந்து கதவை தட்டி பார்க்கும்போது அவன் பாடிக்கொண்டு ஜெபித்து கொண்டு ஆண்டவரை பிடித்து கொண்டு சார்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான். அப்போ அவனிடத்திலே அந்த போதகர் கேட்கின்றார், என்னப்பா நீ முன்பு இப்படி இருந்தியே, இப்படி இருக்கியே என்று கேட்கும்பொழுது, நான் முன்பு இதையெல்லாம் நம்பி வாழ்ந்தேன், ஆனால் நான் நம்பினவங்கள்லாம், நான் நம்பின காரியங்கள்லாம் என் கைவிட்டு போய்விட்டது. ஆனால் நான் அப்போ இருந்தாலும் இப்போ வரைக்கும் என்னை கைவிடாமல் நான் எதை இழந்தாலும் என் கடவுளை நான் இழக்கலைங்க, அவரை நான் இறுக பிடிச்சிக்கிட்டேன், அவரும் என்னை கைவிடாமல் உளையான சேற்றில் கரம் பிடித்து வச்சிருக்காரு என்று சொல்லி சொன்னானாம் பிரியமானவர்களே. பிறகு அவனுடைய வாழ்க்கையிலே இழந்த எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொண்டான் என்று அவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த ராஜா கடவுளை சார்ந்து இருக்கும்பொழுது ஆசீர்வாதத்தோடு இருந்தான். கடவுளை சார்ந்திராமல் உலகத்தை, அவனுடைய சுற்றி இருக்கிறவர்களை சார்ந்த பொழுது
எல்லாவற்றையும் இழக்க ஆரம்பிக்கின்றான். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாரேயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை சார்ந்து இருக்கும் பொழுது நான் சொல்லுகிறதை செய்கின்ற தேவனாயிருக்கின்றேன். அவரிடத்திலே நாம் கடவுளிடத்திலே எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். கிருபையும் மகா இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை சார்ந்திராமல் கர்த்தாவே உலகத்தில் இருக்கிற மக்களையும் ஆண்டவரே சம்பத்தையும் உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தையும் பதவிகளையும் நாங்கள் சார்ந்திருப்போமே, ஆனால் எங்களை மன்னியும். இப்பொழுது ஜெபிக்கும் வேளையிலே எங்கள் மனதை உம்மீது சார்ந்திருக்கக்கூடிய அந்த மனநிலைக்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு நாங்கள் இழந்தவைகள் அனைத்தையும் இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் வணைந்து பாதுகாத்து கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.